தொடர்ந்து கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக எங்கள் தலைவர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்டளையிட்டு கொரோனா ஊரடங்கு காலத்தில் யாரும் பசியால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழகத்தினர் தமிழகம் முழுவதும் சிறப்பாக அவர்களால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படுத்த வகையிலே உணவுகளை வழங்கி வந்தார்கள். இங்கு என்று தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அறிவித்தாரோ சென்ற மார்ச் முதல் எங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது மாண்புமிகு அமைச்சர் அருமையான திரு பி கே சேகர் பாபு அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் தொடர்ந்து ஒன்றரை ஆண்டு காலமாக துறைமுக பகுதியில் உள்ள குறிப்பாக சாலையோரம் வசிப்பவர்களுக்கும் அதுவும் குறிப்பாக ஏழை மக்களுக்கும் தினந்தோறும் கூலியை நம்பி வாழ்கின்ற மக்களுக்கு பயன்பெறவர்களில் பசியால் யாரும் வாடக்கூடாது என்றதில் நாங்கள் தொடர்ந்து வழங்கி வந்திருக்கிறோம். இன்று கூட சுமார் 1000 குடும்பங்களுக்கு பயன்பெற வகையிலே சுமார் அருமையான பண்பு அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அவர்களை இணைந்து இன்று அவர்களுக்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை சாமான்களை வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து எங்களால் முடிந்த அளவிற்கும் நாங்கள் வழங்கி கொண்டே இருப்போம். ஏனென்றில் இந்த உரிய கொரோனாவை நாம் வெல்ல வேண்டும். நம் தமிழக முதலமைச்சர்கள் கடினமாக உழைத்து பார்த்தீங்கன்னா கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார். ஆனால் முழுவதுமாக கொரோனா போரில் நாம் வெல்ல வேண்டும் என்றால் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், தடுப்பூசியை கட்டாயம் போட வேண்டும், முடிந்தவரை தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்ற அன்பு வேண்டுகோளை நாங்கள் மீண்டும் தமிழக முதலமைச்சர் சார்பாக உங்கள் முன்னால் வைத்து இந்த கொரோனாவை வெல்வோம், தமிழகத்தை மீட்போம், இந்தியாவை மீட்போம் என்று கேட்டுக்கொள்வோம். தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் நீட் வராது என்று சொன்னது யார்? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இங்கே தமிழகத்துக்கு வந்து நீட் வராது என்று சொன்னது யார்? தமிழக மக்களை ஏமாற்றியது யார்? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அதை கூட தாளம் போட்டது யார்? அவர் கூட்டணி கட்சி செய்த அஇஅதிமுக. தமிழக சட்டமன்றத்திலே ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் அனுப்பிவிடும். ஆனால் அது நிராகரித்து வந்ததை கூட தமிழக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொல்லாதது யார்? பாரதிய ஜனதா கூட்டணி பாரதிய ஜனதாவும் அஇஅதிமுக தான். எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். தமிழக மக்கள் தேர்தல் அறிக்கையிலே நீட்டை நாங்கள் ஒழிப்போம் என்று சொல்லியிருக்கின்றோம். அதை சட்ட ரீதியாக செய்ய வேண்டும். அதாக சட்ட ரீதியாக செய்கிறார்கள். ஏனென்றால் இவர்களைப் போல் நாங்கள் ஒப்பேற்றி மக்களை ஏமாற்றுகிறவர்கள் அல்ல. இந்த கூட்டத்தில் நீங்கள் எதையாவது வலியுறுத்தி கண்டிப்பாக வரவிருக்கின்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் எங்களுக்கு முதலில் எதிர்க்கட்சிகளை பேச அனுமதிக்க வேண்டும், ஒழுங்காக முறையாக அனுமதிக்க வேண்டும். மேலாக கொரோனாவிலே மத்திய அரசு சரியான முறையில் பின்பற்றவில்லை. கண்டிப்பாக மத்திய அரசு கொரோனாவை தடுப்பதற்காகவும் தடுப்பூசிகளை செய்வதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்தார்கள் அதை பற்றி கண்டிப்பாக தெளிவான வெள்ள அறிக்கையை நாங்கள் கண்டிப்பாக குறிப்பாக வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம்னா அந்த தேர்தல் ஆணையம் தான் முக்கிய காரணம். வந்து தேர்தல் டைம்ல வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இதை வலியுறுத்தி இது நாடாளுமன்றத்தில் குறிப்பாக வந்து தேர்தல் ஆணையம் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்காக திமுக கண்டிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளான சிபிஐ, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், இன்கம் டாக்ஸ் பற்றி கண்டிப்பாக கேள்வி எழுப்பும். சார், கொரோனாவுடைய நிவாரண நிதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்து கோயில்களில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் மற்றும் வந்து பூஜை செய்திகளும் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி பள்ளி வாசல்களிலும் தர்காக்களிலும் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இந்த நிதியை பொறுத்தளவில் அரசு சம்பளம் வாங்காத அர்ச்சகர்களுக்கு எந்த விதமான வருமானமின்றி கொரோனா நோய் தொற்றினால் ஆலயங்கள் திறக்கப்படாததால் பக்தர்கள் வருகையின்மையால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவதை கணக்கிட்டு தான்
மனு முதலமைச்சர் அவர்கள் 4000 ரூபாயும் 10 கிலோ அரிசியும் 15 வாண மளிகைப் பொருட்களையும் வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு முழுக்க முழுக்க வேறு வாழ்வாதாரமே இல்லை. நீங்கள் சொல்வதை போல் மற்ற ஆலயங்களில் பணி செய்பவர்கள் அந்த ஆலயங்களில் என்ன நிலைமையில் இருக்கின்றார்கள் என்பதை ஆராய்ந்து வேண்டுமென்றால் அதற்குண்டான முயற்சியை மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.